ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வினீத். வெல்கம் டு பெட்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஆப்ரிக்கன் லோபர்ட்ஸ் வந்து சிக்ஸ் ஆயிடுச்சு, ஒரு அஞ்சு சிக்ஸ் ஆயிடுச்சு. பட் பார்த்திங்கன்னா பாக்ஸில் இல்லாட்டி பாட்டில் எல்லாம் இறந்து போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ நான் ஒரு பத்து ரீசன் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த ரீசன்னால தான் இறக்குது. நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணனால இப்போ வந்து டெத் ரேஷியோ வந்து, அதாவது சாகிறது, அந்த ஆப்ரிக்கன் லோபர்ட்ஸ் வந்து இறந்து போகிறத கொஞ்சம் நான் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இந்த பத்து ரீசன் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெட் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், பத்து ரீசன், அதாவது ஆப்ரிக்கன் லோபர்ட்ஸ் வந்து சிக்கில் இறக்குது, அதுக்கான ஒரு பத்து ரீசன். அதில் ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா, அதில் முதல்ல ஒரு அஞ்சு ரீசன் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் வந்திருக்கும். ஸோ அதனால் அது ஃபஸ்ட் ரீசன் என்னென்னு பார்க்கும்போது பேரண்ட்ஸ் பாண்டிங் தான். ஸோ பேரண்ட்ஸ் பாண்டிங் ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதிலே அதுதான் சொல்கிறேன், ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிற பேரண்ட்ஸை பேர் பண்ண பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃப்ரீ ஃப்ளை கேஜில் விட்டுட்டு அதுகளுக்குள்ளே பேரான பேரண்ட்ஸை எடுத்து பேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் சிக்ஸ் வந்து இறக்காது. ஏன்னா ஃபீமேல் தான் எப்போவுமே அடை இருக்கும். ஸோ மேல் தான் கொண்டு வந்து ஃபீடிங் வந்து ஃபீமேலுக்கும் சிக்ஸுக்கும் மேல் தான் அதிகமாக கொடுக்கும். ஸோ அந்த டைமில் பாண்டிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஃபீடிங் நிறையா கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா பாண்டிங் இருக்கிற பேரண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ரீசன் என்னென்னா, ஒரு மெச்சூரிட்டியான, அதாவது ஆப்ரிக்கன் லோபர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு செவன் மந்த்லேயே ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு ஒன் இயர் கழித்து ப்ரீட் பண்ணணும். சிக்ஸ் டு செவன் மந்த்லேயே ப்ரீட் பண்ணால் அதுக்கு வந்து மெச்சூரிட்டி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதை சிக்ஸ் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாது. கொண்டு வந்து ஃபீமேலுக்கும் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சிக்ஸுக்கும் எப்படி ஃபுட்டு கொடுக்கறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளமெல்லாம் வரனால சிக்ஸ் இறந்துடுது. மூணாவது ரீசன் என்னென்னா, உங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் இது ரெண்டுமே சேர்ந்து தான் அடைய இருக்கும். ஸோ அந்த அடை இருக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த இன்டர்னல் ஆர்கானிக்ஸ், அதாவது அந்த கண் மூக்கு அதோட ரெக்கை ஃபெதர்ஸோட இதெல்லாம் வருது பார்த்திங்களா, அது முட்டையில் வளரும். ஸோ அது வளரும்போது நம்ம தேவையான ஹீட் வந்து அந்த பேர்ட்ஸ், ஃபீமேல் பேர்ட்ஸ் வந்து அந்த இதில் கொடுக்கணும். பட் சில பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, கேஜுக்குள்ளேயே பாட்டுக்குள்ளேயும் பாக்ஸ்க்குள்ளேயும் போக மட்டும் தான் செய்யும், அடை இருக்கும். பட் பார்த்திங்கன்னா அது தேவையான ஹீட் கொடுக்காது. ஏன்னா தேவையான ஹீட் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு அந்த ஃபீடிங்கெல்லாம் அது செரிமான ஆகி பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வளர தொடங்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஹீட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுனால பேரண்ட்ஸ் சிக்ஸ் வந்து இறந்துடும். ஸோ இது எதனால் வருதுன்னா, நீங்கள் இந்த மெச்சூரிட்டி ஆகாத ஆறு மாதம் ஏழு மாதம் ஆன பேரண்ட்ஸ் எல்லாம், ஆப்ரிக்கன் லோபர்ட்ஸ் எல்லாம் ப்ரீட் பண்ணுறனால இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ நாலாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ப்ரீடிங் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நான் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்குது. ஸோ இன்ப்ரீடிங்னா ஒரு பேரண்ட்ஸ்லேருந்து வந்த சிக்ஸை மறுபடியும் பேர் பண்ணுறது, அதாவது ஒரு பேரண்ட்ஸ்லேருந்து ரெண்டு லுட்டினோ பீச் வந்துச்சுன்னா அந்த லுட்டினோ பீச்சே மேல் ஃபீமேலையும் பேர் பண்ணுறது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கிளச்சு இல்லை ரெண்டு கிளச் பேரண்ட்ஸ் வரைக்கும் பேர் பண்ணலாம். ஸோ மூணாவது கிளச்சு நாலாவது கிளச் சிக்ஸ் ஃபுல்லுமே அதேமாதிரி இன்ப்ரீடிங் ப்ராசஸ் பண்ணும்போது சிக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக கிடைக்காது. இதனால் சிக்ஸ் வந்து இறந்து போகும். அஞ்சாவது ரீசன் பார்த்திங்கன்னா, அக்ரஸிவ் பேரண்ட்ஸ். ஆப்ரிக்கன் லோபர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேரிங், சிக்ஸை நல்லாவே கேரிங்காக பார்த்துக்கும். சில பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அக்ரெசிவாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு ப்ரீடிங் முடிஞ்சு சிக்ஸு க்ரோத் ஆகிறதுக்கு முன்னாடியே இது கொத்தி வெளியே போகும்னு தள்ளி விடுறதுக்காக இது கொத்தி காயப்படுத்திடும். ஸோ காயப்படுத்தி உள்ளே அடி வாங்கி சிக்ஸ் வந்து இறந்துடும். ஸோ அக்ரெசிவ் பேர்ட்ஸை வந்து பேர் பண்ண வந்து கொஞ்சம் தடுத்துக்கோங்க. ஸோ அப்படி அக்ரெசிவ் பேரண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதுகளோட சிக்ஸை நீங்கள் வேறு எதுக்கு மாற்றி வச்சு சிக்ஸு நல்லா ஹெல்த்தியாக வெளியில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அக்ரெசிவ் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும். அதை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸும் கிடையாது. ஸோ அதில் வர சிக்ஸை வந்து நீங்கள் வேறு ஒரு பார்ட்டையோ இல்லாட்டி வேறு ஒரு பாக்ஸ்லேயோ மாற்றி வச்சு சிக்ஸை காப்பாற்றிக்கலாம். ஸோ ஆறாவது ரீசன்
ஆறாவது ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டிவாக வரும். ஸோ எப்படின்னா உங்களோட ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான ஃபுட்டு, நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபுட்டுக தினை இந்த சன்ஃப்ளவர் சீடு, குதிரை மசால், இதுக்கு எல்லாமே கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டுமே சேர்ந்து கொண்டு போய் தான் சிக்கிகளுக்கு கொடுக்கும். ஸோ சிக்கிகளுக்கு கொடுக்கும்போது இந்த பேரண்ட்ஸ் ரெண்டும் கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி அதில் வச்சுருக்கணும். ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டராகவே வச்சுருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டராக வச்சா தான் அந்த தண்ணியும் அந்த தினையும் மிக்ஸ் பண்ணி அது கொடுக்கும். நீங்கள் தண்ணி அங்கே உள்ளே வைக்கலைன்னா அந்த வெறும் ரா அந்த தினை மட்டுமே கொடுக்கும். ஸோ இதனால் ஃபுட் ஸ்டோக்காக ஏற்பட்டு உள்ளே செத்து போயிடும் சிக்குக. இந்த ஒரு ப்ராப்ளத்தினாலையும் ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸோட சிக்ஸு இறந்து போகும். ஸோ ஏழாவது ரீசன் என்னென்னா, நீங்கள் இப்போ ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் வந்து உங்கள் பேர்ட்ஸ் வந்து எக்கில் இருக்கும்போது, சிக்காக இருக்கும்போது நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவாமிங்கான மெடிசனு, அப்புறம் இந்த டெட்ரா சைக்கிள், இந்த மாதிரி மெடிசன்லாம் கொடுக்குறத தடுத்துக்குவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸிங் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மெடிசன் கொடுத்தீங்கன்னா அது தாங்கிக்கும். பட் சிக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் மெடிசன் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பேரண்ட்ஸும் எடுத்துகிட்டு போய் அந்த சிக்குகளுக்கும் கொடுக்கும். ஸோ அதனால சிக்கு வந்து இறந்து போகும். ஸோ எட்டாவது ரீசன் என்னென்னா, நெஸ்டிங் மெட்டீரியல். உங்கள் ஆஃப்ரிக்கன் லோபேட்ஸ் சிக்ஸ் உள்ளே இருக்கும்போது தேவையான நெஸ்டிங் மெட்டீரியல் நீங்கள் கொடுத்துருக்கணும். அதாவது அந்த ப்ரீடிங் டைமில் அப்போ தான் அது கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளேயும் இல்லை பாட்டுக்குள்ளேயும் வச்சுருக்கும். ஸோ அந்த ஹீட் ஜென்ரேட் இருக்கும்போது தான் உங்கள் பேர்ட்ஸ் வந்து, அதாவது உங்கள் சிக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வளர தொடங்கும், அந்த ஃபெதர்ஸ் எல்லாமே முளைக்க தொடங்கும். நீங்கள் அந்த பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற ஃபுட்டு வந்து அப்போ தான் செரிமன் ஆகும். ஸோ ஹீட் கொஞ்சம் வார்ம் டெம்பரேச்சர் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்க தொடங்க. ஸோ ஒன்பதாவது ரீசன் என்னென்னா, உங்களோட ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 எக்கு வரைக்கும் வைக்கும். ஸோ 5-6 எக்கு வைக்கும்போது ஒரு 5 சிக்கு வந்துடும். ஸோ அந்த 5 சிக்கையும் பேரண்ட்ஸ்னால் ஃபீடிங் கொடுத்து காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அதில் வர சிக்ஸில் ஒரு 2-3 சிக்கை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருங்க. ஸோ அடுத்த கருவாய் வர சிக்ஸில் ரெண்டுமே வேறு ஒரு பாக்ஸில் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் வைங்க. ஸோ இதுக்காகவே ஒரு தனியாக ஒரு பேரண்ட்ஸை நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வர சிக்ஸையெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சு ஃபுட்டு நிறைய, எந்த பேரண்ட்ஸ்னால ஃபுட்டு நிறைய கொடுக்குமோ, எந்த பேரண்ட்ஸ்னால சிக்கை கேரிங்காக பார்த்துக்குமோ அந்த பாக்ஸ்குள்ளேயே இந்த சிக்ஸையெல்லாம் எடுத்து வைங்க. ஸோ அப்படி மாற்றி வச்சால் மட்டும்தான் உங்கள் ஆஃப்ரிக்கன் லோபேட் சிக்ஸை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ நிறைய குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது இதனால் ஃபீடிங் கொடுக்க முடியாது. ஸோ இதனாலேயே சிக்ஸு வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனலாக பத்தாவது ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரீடர்ஸ் நம்மனால தான் வரப்போகுது. என்னென்னா ஒரு பாக்ஸு அண்ட் ஐ இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வர பேரண்ட்ஸு, இந்த மாதிரி வந்த ஆஃப்ரிக்கன் லோபேட்ஸ் வந்து பேர் பண்ணி அதில் சிக்கானதுக்கப்புறம் இது கொண்டு போய் ஃபுட்டெல்லாம் கொடுக்கும். இதுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கிறனால, இதுக்கு பாக்ஸ் வந்தாலும் ஐ இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பேரண்ட்ஸ் அடல்ட்டுங்கிறனால இது வந்து தப்பிச்சுக்கும். பட் சிக்ஸு பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் ரொம்பவே கம்மியாக இருக்கிறனால இந்த பாக்ஸு ஐ இன்ஃபெக்ஷனோட பேரண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஃபீடிங் கொடுக்கும்போது அதுகளுக்கும் இந்த பாக்ஸ் ஐ இன்ஃபெக்ஷன்லாம் வந்து அதுவே இறந்துடும். அதை நம்ம காப்பாற்றவே முடியாது, சரிங்களா? இன்னொன்று, இந்த இறந்த பேர்ட்ஸை வந்து நம்ம கேரிங்காக பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒவ்வொரு டைமும் சிக் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு நீங்கள் பாட் ஓப்பன் பண்ணி சிக்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கா, ஃபீடிங் கிடைக்குதான்னு பாருங்கள். ஸோ அப்படி ஃபீடிங் கிடைக்கல அப்படின்னா சிக்ஸை மாற்றி வைங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே கண்டுக்காமல் விட்டுறாங்க. உள்ள சிக்ஸை இறந்து ஒரு 2-3 நாள் கழித்து ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் அது பார்க்குறாங்க. ஸோ இந்த 2-3 நாள் கழித்து உள்ளே இருக்கும்போது அது உள்ளே அழுகி போயிருக்கும். ஸோ அதோட இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா மற்ற சிக்ஸுகளுக்கும் பரவிடுது. ஸோ அதனால பரவறனால மற்ற சிக்ஸும் இறந்துடும். இதெல்லாம் ப்ரீடர்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம். இது நம்மவே கொஞ்சம் கேரிங் எடுத்து பார்த்தா மட்டும்தான் இந்த ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் வந்து சிக்ஸை காப்பாற்ற முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் ஆன்சர் சொல்ல முடியாட்டியும் நம்ம சேனலில் நிறைய ப்ரீடர்ஸும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்க நான் சொல்ல ஆன்சர் சொல்ல முடியாட்டி அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் அண்ட் வாட்ஸ்அப் கால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு தான் வீடியோவும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்குறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.